இந்த சைஸ் வந்து 500 ரூபாய் போகுது தட்டு. ஸோ எல்லா பழங்களும் மாதிரி வந்து வந்துடும். அது என்ன சைஸ் அண்ணா? இது 1000 ரூபாய். அது 1000 ரூபாய். ஓகே, ஸோ இது வந்து 500 ரூபாய் போகுது தட்டம். பெரிய அனுமான் சிலை ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன விலை வருமாண்ணா? 38000 ரூபாய். ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேஸ்வரம் வந்திருக்கோம். ஸோ கோயிலுக்கு வந்து போகிறோம். வாங்க, இங்கே அப்படியே போயிட்டு இந்த புதுசு தட்டெலாம் இருக்குது, கடைகள் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து 2023. ஸோ இந்த நிலைமையில் வந்து கோயில் எப்படி இருக்குது, எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே முன்னுக்கு போகலாம். இப்படி நீ முன்னு போயிட்டு இப்படி பார்த்தோம்னா எனக்கு நிறைய வந்து கடைகள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து சிலைகள் அதை விற்கிறாங்க. போட்டோ எடுத்து வீடியோ கூட வந்தாயா? யூடியூப் அண்ணா தமிழ அண்ணா, இந்த மாலை விட அண்ணா விலை வரும். அது 850. கருப்பு இருக்கு அதுல? ஒரிஜினல் உத்ராஜ தனி கொட்டர் பாப்போம். இது பரவாயில்ல, காட்டுங்க வீடியோ கேஸ் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ருத்ராஜ் வந்து பிளாஸ்டிக்கா? ஒரிஜினல் இல்லை, காயும் இது விலை எப்படி அண்ணா? பரவாயில்ல தான் வீடியோ நீங்கள் உங்களோட சொல்லுங்க பார்க்க, இதில் விலை எப்படி வரும்னு சொல்லிட்டு. 950. 950 ரூபா மொத்தமாக? 108. அந்த ஒத்தருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் காட்டுங்க. சங்க பிறகு வாங்க. 3, 5, 2, 4. இது வந்து ஒத்த தானே? ஒத்த ஒத்தனா தனி கொட்ட முகங்கள் இருக்கு. 3, 5, 7. இப்போ சொல்லுங்க அந்த ஒத்தைக்கு வந்து அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரிஜினல் வந்து தனி ஒரிஜினல். அந்த முகங்கள் இருக்குது தானே, இது 5 முகம் உள்ளது விலை குறவு. இது வந்து 2 முகம் உள்ளது. 2 முகம் உள்ளது வந்து லேஸில் கிடைக்காது, அதனால இதில் ப்ரைஸ் கொஞ்சம் விலை கூட. ரேர் பீஸா? சரி, காமெடி பண்ணாங்க. இது வந்து 1 முகம் உள்ளதுன்றீங்களா? 2 முகம். 2 முகம். இதில் வந்து இந்த கோட்டுக்கு கோடு, இந்த கோட்டு இருக்குது தானே, இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில உள்ளது 1 முகம்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இல்லை, 2 முகம் தான் இருக்கும். எடுத்து பார்க்கலாமா? சரி பரவாயில்ல, காமெடி பண்ணுங்க. பாவம்ல என்ன விலை? இது வந்து இந்த இது இஷ்யூ பண்ற கம்பெனில வந்து கம்பெனில வந்து வெரிஃபிகேஷன் கோட்லாம் தராங்க. オリジナル லேண்ட் நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் தருவாங்களா? நீங்க எடுங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம். வேற என்ன இருக்கு இதுல? மத்த சொன்னீங்க அதையும் கொஞ்சம். இதுல இருக்கு அடுத்து 2 முகம் இருக்கு. இது 3 முகம். இதெல்லாம் கிடைக்காது அப்படி வெகு சீக்கிரத்துல கிடைக்காது. இதுல வந்து அடுத்து வந்து எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு ராசிக்காரவங்க ஒவ்வொரு முகம் போடணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்காது, ராசிக்கு ஏத்த மாதிரி முகம் பாவிப்பாங்க. அடுத்து இந்த இது வந்து 3 இல்லைங்களா? இது 3 முகம். இது 3 முகம். 5 முகம். இது 5 முகம்.
இந்த சாதாரண ருத்ராட்சம் மாதிரி இந்த சாதாரண ருத்ராட்சம் மாதிரி இது வந்து கூடுதலாக கிடைக்கும் அஞ்சு முகம் வந்து எது ரேர் பீஸ் ரேர் பீஸ்ங்கிறது தனி முகம் இருக்கும் இங்கே பார்க்குறது இங்கே தனி ஒன்று கூட இல்லை அடுத்து அந்த நாகம் மாதிரி வந்தது அதுகள் வந்து ரேர் பீஸா கிடைக்கவே கிடைக்காது வெகு சீக்கிரத்தில் இது எங்களுக்கு திருப்பி ரிட்டர்னாக கொடுத்துக்கலாம் கம்பெனி ரிட்டர்ன் எடுத்துருவாங்களா எடுக்கலைன்னா இனி அவ்வளோதான் மார்க்கெட் ஆற்றுல போட்ட மாதிரி தான் லாபம் நஷ்டம் எல்லாம் இதிலே போயிடும் இதில் வந்து இந்த ஐட்டம் நீங்கள் மட்டும் இங்கே செய்கிறீங்களா இப்போ தான் தொண்டு இது நாங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும் செய்வீங்களா இது வந்து அஞ்சு முகம் உள்ளது இல்லை இந்த ஒவ்வொரு பீஸுக்கும் வந்து ஒரு முகம் போடுவீங்க நாகம் போட்டது வந்து இதுலேயே வந்து நாகம் மாக்கு இருக்குமா நாகம் ஷேப் அப்படியே இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் விலை கூடின ஐட்டம் அப்படியா ஓ கூடுதலாக சம்டைம் 10,000 ஆகலாம் ஒரு பீஸ் ஆனால் இங்கே எடுக்கிறத விட இந்தியாவில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறையாக இருக்கும் லாபம் குறையும் இதுக்காக போனோம்னா இனி இல்லை நம்ம போகிற நேரம் அப்படி பார்த்துருக்குறது அப்படி நம்ம போகிற நேரம் பார்த்துருக்குறது இனி சம்டைம் நம்ம ஏதாவது கோயிலுக்கு போயில் உத்திராட்சி மரம் ஒன்று இருந்துச்சுன்னா லக்குன்னு இருக்குல்ல நம்மளுக்கு சும்மா பிச்சுக்கலான்றீங்களா பிக்கிறது இல்லை கா மரத்துலேருந்து ஒதுந்து கொட்டுறது தான் எடுக்குமா அந்த காஞ்ச காய்கள் இல்லையா என்ன சேனல் பேர் அண்ணா இது வந்து பிரதிபலி ஸோ ஓகே கைஸ் இந்த சிலைகள் டீட்டெயில் வந்து நம்ம வந்து கடையில் வந்து வியாபாரம் பண்ணுற அண்ணா இருக்காரு அவர் கேட்டு பார்ப்போம் ஒவ்வொன்று விலைகள் வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நமக்கு தந்திருக்காங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து இது கொடுத்துட்றேன் உங்களுக்கு தேவைன்னா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸோ அது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சிலட விலையும் உங்களுக்கு ஏற்ற டிஸ்கவுண்ட்டும் அவங்களுக்கு போட்டு தருவாங்க 10 இல்லாட்டி 15 நாளில் உங்களுக்கு தேவையான சிலையை வந்து அவங்க வந்து செஞ்சு தந்துடுவாங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லாமல் டெலிவரி உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் அவங்க வந்து அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஸோ வாங்க நம்ம போய்ட்டு அண்ணா கூட பேசி பார்க்கலாம் இந்த சிலைகள் விலை எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே அண்ணா நம்ம இந்த சின்ன சிலையிலேருந்து பார்ப்போம் அண்ணா இந்த சிலை வந்து இந்த சின்னது ஸோ இது வந்து எவ்வளோ மாதிரி வரும் 16,000 ரூபா இங்கே உள்ள கருப்பு சிலை இந்த காளியம்மன் சிலை ஒன்று இருக்குது இது வந்து 5,800 ரூபா இது வந்து டொலமைட்டில் உள்ள சிலை தானே அண்ணா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொலமைட் சிலை இதெல்லாம் சிமெண்ட் இது மற்ற சிலையெல்லாம் வந்து சிமெண்ட்டில் உள்ளது ஸோ இது விலைண்ணா எவ்வளோ வரும் 16,000 அது வந்து 16,000 ரூபா வரும் ஸோ இது சின்ன சைஸ் வந்து 16,000 ரூபா வரும் இதுலேருந்து இப்படியே சின்ன ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து கூடி கண்டே போதும் இதுகள் என்னென்னா இந்த சிமெண்ட் சிலை எல்லாம் ஸோ இது வந்து 22 வரும் இது வந்து 22,000 ரூபா சிலை இல்லையா அண்ணா ஸோ இதை பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா வரும் இது வந்து தனி சிமெண்ட்டில் உருவாகினது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விலை குறைவாக இருக்கும் இது வந்து டொலமைட்டில் செஞ்சது ஸோ வாங்க அப்படியே நம்ம போய்ட்டு அந்த மேலே உள்ள பெரிய சைஸுகளையும் பார்ப்போம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் அண்ணா இது வந்து என்ன சிலை அண்ணா இது இது கடவுரை இந்த இல்லை இந்த உருவ சிலைக்கு என்ன சொல் கடவுரை கடவுரண்ட சாமியா இது வந்து சிங்களாக்கள் நிச்சயம் வழிபடுற சாமியாண்டா ஸோ நான் இதில் வந்து விலை எவ்வளோ வரும் 48,000 ரூபா வரும் ஸோ இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணினா அந்த 10-15 நாட்களுக்கும் செஞ்சு கொடுத்துருவீங்க ஓகே ஸோ இங்கே இது வந்து அண்ணா சரஸ்வதி சிலையா பத்தினி அம்மா இது வந்து இது 48 தான் ஸோ இது வந்து சைஸில் வந்து ஒரு 3.5 அடி மாதிரி இருக்குமா இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 அடி மாதிரி இருக்கும் இது வந்து 48,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது காளி இது வந்து காளி சிலை ஸோ இதுவும் அப்படி தான் இதில் வெளியே வந்து நம்ம கேட்டு பார்க்கலாம் 65,000 ரூபா வரும் ஸோ இது வந்து 65,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையும் வந்து நீங்கள் வந்து செய்கிறதா இருந்தால் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மண்டோடு காளி மண்டோடு காளி அது வந்து எவ்வளோ வருமாண்ணா 48,000 ரூபா வரும் ஸோ இங்கே உள்ளதுகளும் அதே மாதிரி வெளியா ஸோ இது எல்லாமே 48,000 ரூபா வருது அண்ணா எனக்கு இருக்கத்துலேயே ஆக விலை கூடின சிலை வந்து இது 50,000 அந்த பின் சைட் திரும்பி இருக்குது அந்த சிலையா பாப்பமா கொஞ்சம் முடியும் ஃபைபரா
ஸோ கைஸ் இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆக வில்ல கூட்டு நெசல் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து ஃபைபரில் செஞ்சது அப்படின்றாரு. 58,000 வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெட்டீரியல் வந்து உங்களை சீலை செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விலையை வந்து பண்ணி தருவாங்க. ஸோ ஆனால் இந்த சிலை வந்து எவ்வளோ பண்ணி போடுவீங்க? இதா ஓ சின்னது, இது 8,500. 8,500 தோலம் ஆயிடுச்சு. இல்லை இது 9,500. இது 9,500, அதுவும் டோலம் ஆயிட்டு இல்லையா? இது 38. இது வந்து 38,000. இது வந்து டோலம் ஆயிட்டா? காலி 28,000. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டொலமைட் சிலை தான் இருக்குது. இன்றைக்கி பெரிய அனுமான் சிலை ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன விலை வருமண்ணா? 38,000. ஸோ இந்த அனுமான் சிலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பெருசு டொலமைட்டை செஞ்சது. இது 38,000 வரும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறாரு. 32,000 பில்லாரு. இன்றைக்கி வைக்கிற பிள்ளை அரசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து 32,000 ஆகும். அதுவும் வந்து டொலமைட் சிலை தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது. உங்களுக்கு எந்த கடவுளோட சிலை வந்து தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சின்ன சைஸுகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறதா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி சின்ன சைஸுகள் இருக்குது. சின்ன சின்னதில் என்ன விலை வருமானா? 8,500, 9,500 வரும். இது வந்து என்ன சிலைண்ணா? இது நாத்த தெய்வம். என்ன தெய்வம்னா? நாத்த தெய்வம். ஆ, இது வந்து அதுவும் வந்து இந்த சிங்களாக வழிபடுற சிலையாண்டா. இதுவும் அப்படியா? இது ரெண்டும். அது ரெண்டும் ஒரே சிலை தான். ஸோ கேஸ் இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக சிங்களாக்கள் வழிபடுற சிலை அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறாரு. இதில் விலை என்ன வருமாண்ணா? 14,500, 28,000. இது வந்து 14,500 ரூபாயும், இது வந்து 28,000 ரூபாயும். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது தவிர அது இல்லாமல் பித்தளை ஐட்டங்களும் கொஞ்சம் இருக்குது அண்ணாக்கிட்ட. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம்னா வந்து கோயிலுக்கு நேத்திக்கு மாதிரி அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கலாம். இதுக்கு ப்ரைஸ் எப்படி அண்ணா? இந்த சூராயுதம் வந்து என்ன இதில் வரும் பெரிய சைஸ்? 9,750. 9,750. இது வந்து ஒரு 7 அடி இருக்குமா? 6 அடி? 6. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 அடி சூலாயுதம் வந்துருக்குது. 9,500 வருமா? என்ன மெட்டீரியல் அண்ணா ஃபுல்லாக? பித்தளை. உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக பித்தளை இல்லை கம்பி இறக்கிருக்கா? தனி பட பித்தளை தான். தனி பட பித்தளை. இந்தியன் குவாலிட்டி விலை நல்லா இருக்கு, விலை கூட. இதா இதாண்ணா? 10,700. ஸோ கைஸ் இது வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது 10,750 வருமா? கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் 6.5 அடி சிலை சூளம் உண்டு. 12,500. இது 12,500. அதுவே ஹெவி கேஜ் இல்லையா அண்ணா? இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் ஃபுல்லாக நிறைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 2,500 வந்து விலை அதிகமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நீங்கள் வந்து கோயில்களுக்கு அது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல உறுதியான சாமான் நடக்கும் இது. ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு நம்ம முன்னுக்கு பார்க்கணும். ஆனால் அன்றைக்குள்ள அந்த பித்தளை சிலையெல்லாம் இப்படி அண்ணா? இதுகள் அந்த பெரிய சிலையோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. விலை கூடது வந்து பத்ரகாளி. இந்த பத்ரகாளி சிலையா? ஒரு 4வதுக்கு இருக்குது. இந்தியா 2,15. 2,15,000. என்ன மெட்டீரியல் அண்ணா? அது பித்தளை, தனி பித்தளை. தனி பித்தளை, இது கலப்படம் இல்லாதது. அட, இனி குவாலிட்டியும் கொஞ்சம் இந்தியன் கையில் குவாலிட்டி கூட. இப்போ ஸ்ரீலங்கண்ட இதெல்லாம் ஸ்ரீலங்கன். இது வந்து ஸ்ரீலங்கன் பித்தளையா? இதோட முகாமைப்பும் இந்தியன் முகாமைப்பும் பாருங்க. ஆ, கிளியராக இருக்கும் இல்லையா அந்த கட்டெல்லாம். தமிழை கை வச்சு விளங்காதமா என்ன இருக்குது? கொஞ்சம் 85 மாதிரி வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் சிலை தான். இது வந்து 85,000 வருமா? ஆனால் அது ஸ்ரீலங்கன் மேட் வந்து அது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேட், அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த டிசைனெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக வந்து நல்லாவே இருக்குது பாருங்க. சில வெயிட் வந்து 25 கிலோ மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிலையில வெயிட் வந்து 25 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறாரு. இதை விட பெரிய சிலை ஒன்று நாங்கள் கொடுத்தோம் கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் ரூபா கிட்ட.
கிட்டத்தட்ட அந்த செலட weight வந்து பத்ரகாலில இருந்து 48 kg 48 கிலோ தனி பித்தளை இந்தியன் மேட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேட் ஒன்று 3.5 lakh வந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணது நம்ம இங்கே உள்ள ஆக்கள் தானே, ஸ்ரீலங்கன் தமிழ். சிலையை பார்த்ததுமே அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆ திருப்பி வந்து அடுத்த நாள் வந்து காரில் வந்து அவங்களே எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே ஓகே. ஸோ கைஸ் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டங்கள் இருக்குது, அதை பற்றி அண்ணா கிட்ட வந்து கேட்டு பார்ப்போம். ஸோ அது மாதிரி சிலைகள் என்ன மாதிரி வருவாங்கன்னா, அந்த மூணு பில்லியார் சிலைலாம் இருக்குது, அதெல்லாம் எப்படியுமே 45-50 kg வந்துடும். அது வந்து ஸ்ரீலங்கா எல்லாமே விலை குறவு, ஸ்ரீலங்கன் எல்லாமே விலை குறவு. கடைசி 60,000 rupees பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் ஐட்டம் வந்து விலை கூடுறது காரணம்னா இம்போர்ட் பீஸ், அது இது மாதிரியா பித்தளை குவாலிட்டி கூட நல்ல அமைப்புல இருந்து எல்லாமே நம்ம பார்த்ததுமே பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஆ ஓகே ஓகே. ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து நிறைய வைக்கிறாங்க, வாங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிட்டு முன்னுக்கும் இருக்கிறது என்னன்னு போய் கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பூந்தி இருக்குது 250 gram வந்து 300 rupees. அண்ணா இந்த கம்பு சில எவ்வளோ அண்ணா? 38,000 rupees. என்ன மரம் அது? மகுவா? மகோகனியா? ஸோ கைஸ் இந்த மகோகனி மரத்தில் வந்து சில சில பார்த்தீங்கன்னா இருக்குது 38,000 rupees அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கொஞ்சம் என்ன வேணும்? எது வேணும் பார்த்துட்டு இதுவா? ₹850. சரி வாக்கு அண்ணா இது வந்து எவ்வளோ போட்டு தருவீங்க டிஸ்கவுண்ட்? குறைச்சிடுங்க. 50 rupees டிஸ்கவுண்டா? அது தருவா? அது சாயக்கூட சாப்பாடு அதை எடுத்துடா, வேற ஒன்று எடுத்துருவா, அதை எடுத்துருவா.
வீல பிரச்சனை இல்ல இது வேணும்னு சொல்லு அதா சரி அண்ணா அதான் அப்ப குறைக்க என்ன குறைச்சிதாங்க கையில் எழுநூற்றம்பதுரூவா. ஸோ கைஸ் ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராட்ச சின்ன மாலையும் எடுத்துருக்கோம். எழுநூற்றம்பதுரூவா போடுறேன் அப்படின்ற எட்நூற்றம்பதுரூவா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கு. வச்சு போகல தேங்க்ஸ்ண்ணா, வர போமா ஆடி போ. அண்ணா புதுசு தட்டு செய்கிறீங்களா நீங்கள்? என்னென்ன விலையில் இருக்குண்ணா? என்னென்ன விலையில் இருக்கு? ஓகே அண்ணா, ஸோ நீங்கள் வந்து பூசை தட்டு வைக்கிறீங்க தானே? ஸோ ஒரு பூசை தட்டு வந்து என்ன விலை வரும் சாதாரண? ₹500 இருக்கு. ஸோ என்ன சைஸ் அண்ணா? அந்த மேலே இருக்க தட்டு சைஸ்க்கா? அதெல்லாம் பெரிய சைஸா? அதெல்லாம் 2500-3000 வரும். சின்ன தட்டுனா அந்த பிளாஸ்டிக் சின்ன சைஸ் சொல்கிறீங்களா? இந்த சைஸ் வந்து 500 பூசை தட்டு. ஸோ எல்லா பழங்களும் மாதிரி வந்து வந்துடும். அது என்ன சைஸ் அண்ணா? இது 1000. அது 1000. ஓகே, ஸோ இது வந்து 500 பூசை தட்டம். ஸோ எல்லா பழங்களும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா. டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களாண்ணா? ஸோ ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான். சரி, ஸோ கைஸ் இதான் வந்து 500 பூசை தட்டு. நம்ம வந்து பூசை தட்டு எடுக்கணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வரும்போது பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பொங்க வச்சு முடிஞ்ச கைக்கு பூசை தட்டு எடுக்கிறதுக்கு வருவோம். சரி அண்ணா, நம்ம வந்து பொங்க வச்சுருக்கோம். பொங்க வச்சு முடிஞ்ச கைக்கு பூசை தட்டு எடுக்க வரோம். சரி, அப்படி நம்ம வந்து முன்னுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரோம். போ சரி, வேற வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், தேசிய கமலை ஃபுல்லாக இருக்குது. அப்படியே முன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா பூசைக்கு தேவையான சாமான்லாம் வச்சுருக்காங்க. பலாப்பழம் இருக்குது பாருங்க. ஆ, தீ தி